வணக்கம். கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன். சுலபமாக தினை மாவில் தேன் கலந்து பங்குனி உத்திரம் திருநாளில் முருகனுக்கு மாவிளக்கு சுலபமாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். என்ன, இப்போது நான் ஒரு டம்ளர் அளவு சுத்தப்படுத்தி எடுத்திருக்கேன். அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அதை நல்லா அலசி தண்ணி விட்டு நம்ம இப்படி நல்லா பிசைஞ்சு கழுவும் போது அது உள்ளே இருக்கிற மண் அப்புறம் ஏதாவது குச்சி எது மாதிரி இருந்தாலும் எல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி நான் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவுனதும் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. இப்போ நல்லா சுத்தமாக ஆயிடுச்சு. இப்போது நல்லா தண்ணி விட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊறணும். இப்போது நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன், ஊறட்டும். ஒரு மணி நேரம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு, ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு சுத்தமான ஒரு காட்டன் துணியில் தரையில் பரத்தி அதில் நல்லா இப்போது காய வச்சு எடுக்கிறேன். தென அரிசி வந்து பழங்காலத்தில் இருந்தே நம்முடைய புழக்கத்தில் இருந்துருக்கு. இந்த அரிசி வகையில் இதுவும் ஒன்று. இந்த நிலத்தை ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்கல்ல, அதில் இந்த குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம். இங்கு வாழ்ந்த மக்கள் தான் குன்றக்குறவர்கள். இவங்க வந்து இந்த திணையை வந்து பயிரிட்டு வாழ்ந்து வந்தாங்க. இன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருக்கும் இடம். திணையை ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா காயறதுக்கு நல்லா பரத்தி விடுறேன். முருகன் வந்து கிழவர் உருவில் வள்ளியிடம் வந்து தனக்கு தேனும் பசிக்குது, தேனும் தினமாவும் கலந்த உணவை தருமாறு கேட்குறாரு. அவங்களும் அவருக்கு அதை கொடுத்தாங்க. முருகப்பெருமானுக்கு பிடித்தது இந்த திணை. இந்த தினமாவில் நாம் இப்போ விளக்கு ஏற்றி முருகனுடைய அருள் பெறுவோம். என்ன காஞ்சது போதும். இப்போது அதை நம்ம விரும்பு வாணலி போட்டு கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஸ்லிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு இந்த தினையை போட்டு வறுத்து எடுக்கிறோம். லேசாக வறுத்தா போதும், தீயாமல் வறுத்து எடுக்கணும். அதில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது அந்த தினையை போட்டு ஸ்லிம்மில் வச்சு வறுத்துருக்கேன். இப்போ வறுத்தது போதும், சும்மா லேசாக வறுத்தா போதும். ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வறுத்தா போகிறோம். இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போது தினையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் அரைக்கலாம். இது சீக்கிரம் நல்லா அரைச்சிடும், ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்காது. இப்போது மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். வாங்க, அரைக்கும் போதே நான் வந்து ஏலக்காயும் போட்டுட்டேன், அது நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போது நல்லா இப்போது ஜல்லடையில் போட்டு நல்லா ஒரு தடவை ஜல்லிச்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த கப்பியை இன்னும் ஒரு தடவை போட்டு அரைச்சா போதும். அதே மாதிரி திரும்ப மிக்சி ஜாரில் ஒரு தடவை போட்டு திரும்ப ஜல்லிச்சு நான் மாவு எடுத்துருக்கேன். ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். திரும்ப அதை இன்னும் ஒரு தடவை ஜல்லிச்சு எடுத்துட்டேன். போகும், அதுக்கு மேலே அது கப்பி இருக்கா. மிக்சியில் அரைச்சி ஜல்லிச்சு எடுத்துருக்கிற மாவு இது. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. இதில் இப்போது தேன் விடுறேன். தேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதையும் கொஞ்சம் பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், ஒரு அஞ்சு ஸ்பூன் தேன் இதில் விடுறேன். நான் இப்போது விட்டு அதை அப்படியே நல்லா பிசைஞ்சிடுறேன். இந்த தினையை ஆங்கிலத்தில் வந்து ஃபாக்ஸ் டெயில் மில்லட் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா இந்த திணையோட கதிரை பார்த்தீங்கன்னா நரியோட வால் போல் ஒரு காட்சி அளிக்கிற கதிர் வந்து பச்சையாக நரி வால் மாதிரி இருக்கும். திணை உற்பத்தியில் நம்ம இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது. உலகத்திலேயே அதிகமாக பயிர் செய்கிற தானியங்களில் இந்த திணையும் ஒன்றாக இருக்குது. சிறப்பு வாய்ந்தது. ரெண்டு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன் இந்த சின்ன கப்பில். இது ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல வெள்ளத்தை நல்லா கரைச்சிடுறேன். இன்றளவிலும் சரி, அந்த பழங்குடி மக்கள் வந்து தங்களோட உணவில் முக்கியமாக இந்த திணையை எடுத்துக்கிறாங்க. அவருடைய உடல் நலமும் உள்ள நலத்தையும் மிகவும் நன்றாக பேணி காக்கிறது. வடிகட்டியில் அந்த வெள்ளத்தை முதல்ல நான் இப்போ வடிகட்டி எடுத்துடுறேன். எடுத்துட்டு அதை திரும்ப அந்த வடிகட்டின அந்த வெள்ளத்தை திரும்ப ஸ்டவ்வில் வச்சு நான் பாகு காய்ச்ச போகிறேன். அதாவது கம்பி பதத்துக்கு காய்ச்சினா போதும். பழங்குடி மக்கள் இந்த இயற்கையான வாழ்வோட இந்த இயற்கையான உணவையும் அவங்க எடுத்துக்கிறதுனால தான் அவங்களோட நல்ல கண் பார்வையும் திடகாத்திரமான தேக ஆரோக்கியத்தை பெற்றிருக்காங்க. நல்ல
முக்கிய காரணம் இந்த திணை அவர்களுக்கு துணை செய்கிறது. ஆனாலும் முதுமை தோற்றம் இல்லாமல் சுறுசுறுப்போடு இருக்கிறாங்க. தனை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளைப்பாக அப்படியே மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போது சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனில் வச்சு அப்படியே நான் கிளறுறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். நான் இப்போது அதை பிசைகிறேன். தனை அரிசியில் புரோட்டீன், கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு சத்து, நார் சத்து, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்பு பற்கள் எல்லாம் ஆரோக்கியத்தை இது மேம்படுத்துது. அது மட்டும் இல்லை, பீட்டா கரோட்டீன் இருக்கிறதுனால கண் பார்வை மேம்படுத்துது. அப்புறம் வந்து தலைமுடியை வந்து பாதுகாக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சு இருக்கிறதுனால உடலில் வந்து செல் அழிவை தடுக்கிறது. அதனால் ஆரோக்கியமான வாழ்வு அமைகிறது. இப்போ நமக்கு கட்டாயம் புரிஞ்சிருக்கும் இந்த பழங்குடி மக்களுடைய ஆரோக்கிய வாழ்வினுடைய முக்கிய பங்கு வகிப்பது இந்த திணை தான். பாருங்கள், மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ அப்பப்போ கொஞ்சம் இல்லை நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சி அப்புறம் கொஞ்சம் பக்குவமாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு ஊருண்டையாக பிடிச்சி நம்ம அழகான மகனுக்கு அழகான விளக்கு மாவு ரெடி பண்ணலாம். அதுமா தினையில் பார்த்தீங்கன்னா நார் சத்து அரிசியை விட இதில் அதிக அளவுக்கு இருக்குது. அதனால் வந்து என்ன நன்மை அப்படின்னா மலச்சிக்கல் சரியாகுது. அப்புறம் வந்து இந்த உடல் எடையை குறைக்க இது ரொம்ப உதவுது. இதில் பார்த்தீங்கன்னா தினையில் குறைந்த கிளைசமிக் அளவை கொண்டிருக்கிறது. இதயத்தை இது பலப்படுத்துகிறது. இதயம் நல்லா செயல்படணும்னா நமக்கு விட்டமின் B1 மிக அவசியம். அந்த விட்டமின் B1 வந்து இந்த திணையில் இருக்குது. நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் இடையில் செய்தியை பரிமாற்ற உதவுவது இந்த B1. அது மட்டும் இல்லை, இதயத்தினுடைய செயல்பாடுகளை பாதுகாக்கிறது. இதில் புரோட்டீன் இருக்கு இல்லையா, அந்த புரோட்டீன் வந்து நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளை ஊக்குவிக்க உதவுகிறது. குழந்தைகளுக்கு இது எளிதில் ஜீரணமாகும். ஆறாத புண்களை எல்லாம் விரைந்து ஆற்றும் இந்த திணை. கோவிலுக்கு ரெடி பண்ணி அது நடுவில் இப்போது நெய் விட்டு அழகாக திரி போட்டு இப்போ வந்து முருகனுக்கு விளக்கு மாவிளக்கு ஏற்றலாம். வாங்க, எனக்கு பங்குனி உத்திரத்தில் அழகான மாவிளக்கு தினை தேன் மாவிளக்கு போட்டிருக்கோம். முருகன் அருளால் அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும். இன்னி கூட முருகனை வணங்க வந்து உக்காந்துக்கிட்டான். அவனுக்கு ரொம்ப முக்கியமாக விளக்கு மாவு ரொம்ப பிடிக்கும், அதுதான் வந்து உக்காந்துருக்கான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.